பாண்டிய நாட்டில் பரம்புமலை பகுதியில் ஒரு கிராமம் என்று நினைவு. உன் பெயர் இப்போதாவது ஞாபகம் வந்து விட்டதா? ஓ, நினைவு வந்து விட்டது. என் பெயர் முத்துவைரவன். முத்துவைரவன் பாண்டிய நாட்டானா? நீ போர்த்தவெளியில் பயிற்சி உண்டா? ஓ, கத்தி எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வார். கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தாளம் தப்பாமல் நடனம் ஆடுவார். நீங்கள் நினைப்பது கூட சொல்லிவிடுவாரப்பா. அப்படியா? இவன் ஒருவனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டால் 9 பேர்களை விலக்க வேண்டியிருக்கும். தவறான முடிவு. என் ஒருவனுக்கு வேலை கொடுத்தால் புதிதாக 9 பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி வரும். நாட்டிய கலையிலே வல்லவனானி? ஆமா அப்பா, அவரிடத்தில் நாட்டியம் கற்றுக்கொள்கிறேனப்பா. சரிம்மா, இன்று முதல் நீ இங்கேயே தங்கலாம். கற்பகவல்லிக்கு ஆடலும் பாடலும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக உன்னை நியமிக்கிறேன். அமைச்சரே, இவன் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்க. உத்தரவு. நன்றி மகா. சாப்பிடாமலே சென்று விட்டீர்களா? பசி இல்லை. பசியா வருமா? உண்ணாவிரதம். எந்த நட்சத்திரக்காகவோ? ஒரு கனியை அடைவதற்காக. இது இங்கே இருக்கிறது கனி. எங்கே? கொடு பார்க்கலாம். தலகாணியா பேசிட்டு? சோழ நாட்டில் சுவரனுக்கு கூட வாய்ண்டல்லவா? ஆண்கள் எப்போதுமே ஏமாற்றுவார்கள், அப்போதெல்லாம் பெண்கள் ஏமாறுவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். சோழ நாட்டு பெண்களுக்கு ஏமாறக்கூட தெரியுமா? நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று நான் பழம் கொண்டு வந்ததிலிருந்து புரியவில்லையா? ஆமாம், உங்களுக்கு என்னிடத்தில் என்ன அவ்வளவு அக்கறை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. புரியாதவர் தரும் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை. புரிந்து கொடுக்கிறேன், விரும்பி சாப்பிடுங்க. என் பசியை தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு கிடையாது. மரத்தை அடியிலிருந்து கிளை வரை முறித்து சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும். உங்கள் ஊரில் எல்லோரும் இலை தழைகள் தான் சாப்பிடுவார்கள் போல இருக்கு. இலை தழைகள் என்ன? எடுத்த காரத்தை முடிக்கும் வரையில் சாப்பிடக் கூட மாட்டார். எங்களுக்கும் சுயமரியாதை உண்டு. நான் கொடுப்பதை சாப்பிடுவது உங்கள் சுயமரியாதை கிழிக்க எங்கள் விருந்தாய். விருந்திற்கு அழைத்து விஷத்தை கொடுத்தாலும் சம்பிரதாயத்திற்காகவாவது சாப்பிட்டு முடிப்பதுதான் எங்கள் நாகரிகம். ஆனாலும் இப்போது எதையும் சாப்பிட நான் தயாராக இல்லை. நான் நயவஞ்சிகர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் கூட விஷத்தை கொடுக்க மாட்டேன். ஆபத்திலிருந்து உங்கள் ஆண்மை என்னை காப்பாற்றியது. காப்பாற்றிய வீரருக்கு என் கைமா. பண்பு தெரியாதவர் பெண்மை என்றாலும் என்ன விலை என்று கேட்கிறார்கள். என்ன என்ன நடந்தது? திடீரென்று காதலிக்கிறார்கள், படார் என்று கையை பிடிக்கிறார்கள். நீங்க என்ன செய்தீர்கள்? மடார் என்று கன்னத்துல வந்து கொடுத்தேன். என்னடி அவரை தொந்தரவு செய்கிறீர்கள்? பொங்கல் வெளியே. என் தோழிகள் தந்த தொல்லைகளுக்கு நான் தான் பொறுப்பாளி. நீ பொறுப்பாளியா? ஆமா, தங்களின் மனநிலையை அறிய என் தோழிகளை ஏவினேன். உன் தோழிகள் என்ன, எப்படிப்பட்ட எழில் அரசியாக இருந்தாலும் என்னை மயக்கிவிட முடியாது. ஒருத்தியை தவிர உறவை தொடர்ந்து ஓடோடி வந்த பிரிவை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையடி. அப்படித்தான் அம்மா இருக்கும். வேலை இல்லாம சும்மாவா போவாங்க? தைரியமா இருங்க. உறையூரில் அப்படி என்னடி அவசர வேலை? அரசாங்கத்துல 1000 வேலை. நாட்டை கவனிச்சு வேண்டியவங்களையும் கவனிக்க வேண்டியவங்க பழப்பெல்லாம் இப்படித்தானம்மா. திடீர்னு அர்த்தராத்திரில கூட எழுந்து புறப்பட்டுடுவாங்க. எப்பொழுது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையேடி. இதோ வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். வருகிறாரா? வந்து விட்டாரா? அவர் மட்டுமா வருகிறார்? அணி மணி ஆடை அழைத்த அழைப்பிற்கு பணிபுரிய ஆட்கள், சிங்காரிக்க செடிகள், தெண்டலிலே கலக்க வாசனை திரவியம். பொங்கல் இதோ பாருங்கள் அம்மா. வாடும் மலரை சூடக்கூடாதென்று வண்ணப்பூவை ஒன்னா செய்து அனுப்பியிருக்கிறார்.
இது காதணி. அணியாவிட்டாலும் உங்கள் காது அழகாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆசையோடு அனுப்பியது. பாரடி, கனிந்த கரங்களிலே மோகாமல் மின்ன முத்துவளையல் அப்படியா? பின்புறமாக கண்பத்த வந்தால் கணீர் கணீர் என்று ஒழித்து அறிவிக்க கால் சிலம்பு. நூலோ என்னும் இடையில் நோகாமல் மின்ன இதோ கண்ணுக்கு நகை போடுவது வழக்கமில்லை, இருந்தால் அதையும் அனுப்பியிருப்பா. பார்த்தாயம் அங்கிருக்கிறது அவர் எவ்வளவு நல்லவர் என்று. அவர் மிகவும் பொல்லாதவர் அம்மா. இல்லையே, அவர் தங்கமானவராயிற்றே. இவ்வளவும் வாங்கத்தான் உறையூர் போகிறேன் என்பதை சொல்லாமல் போயிருக்கிறாரே. ஓ ஆமா, வாருங்கள் அம்மா, அணிவிக்கிறேன். தனிமையிலே இனிமையா? இல்லை, நிலவு துணை இருக்காது. அது மட்டும் போதுமா? கலைஞனுக்கு வேற என்ன வேண்டும்? ஆமாம், என்ன தனிமையாக இந்த நேரத்தில்? ஆசிரியர் இடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள படையெடுத்தா வருவார்கள். பாடம் கற்றுக்கொள்ளவா? அழகாகத்தான் இருக்கும். நிலவு நேரத்திற்கு சுவையான கலைதான். கற்றுக் கொடுத்தா நானே ஆட காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை ஆட்டி வைக்கத்தானே நானே இங்க வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி எப்படி ஆடச் சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஆடுகிறேன். என் வேலை சுலபமாக முடியும். நான் ஆடட்டுமா? ஆடாத மனமும் உண்டோ? என்ன என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. வந்துவிட்டீர்களா? ஏன் என்று இவ்வளவு நேரம் காடு வழங்கான புறப்படலாம் என்று? இதோ புறப்பட்டு விட்டேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்குத்தான் என் மனதில் அலாதியான உற்சாகம். காடு மேடுகளை எல்லாம் கடந்து நாம் வெகு தூரம் போக வேண்டும். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். இயற்கை பார்க்க பார்க்க அழுப்பதில்லை. திரும்பி வராமல் அங்கேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதுதான், அதுவேதான், திரும்பி வரவே வேண்டாம், அங்கே இருந்து. நான் மட்டுமா? நானும் கூடத்தான். சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.